नमस्ते கல்கி சரணம். இன்றைய அற்புதங்களை கேட்பதற்கு முன் ஸ்ரீ பகவான் வெளிப்படுத்தியுள்ள ஞான போதனையை இப்பொழுது நாம் கேட்போம். அகங்காரம் செயல்பாட்டில் இருக்கும் போது கவனிப்பது சாத்தியமில்லை. இன்று நம்முடன் தனது அற்புதத்தை பகிர்ந்து கொள்பவர் கர்நாடகாவில் உள்ள விஜயபுராவில் வசிக்கும் சின்னப்பா. நான் தீவிர குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி கட்டுமான தொழிலில் மிகப்பெரிய நஷ்டத்தை அடைந்தேன். நான் ஒவ்வொரு நாளையும் நகர்த்த மதுவின் மீதே பெருமளவில் ஆதாரப்பட்டிருந்தேன். மொத்தமாக நான் சீர்குலைந்த நிலையில் இருந்தேன். இந்த மோசமான நிலையை சகித்து கொள்ள முடியாமல் என் தங்கை என்னை ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி தரிசனத்திற்கு சத்தியலோகம் அழைத்து சென்றார். ஸ்ரீ பகவதி அம்மாவின் தரிசனத்தில் நான் அனுகிரகத்தை பெற்ற பின் இனிமேல் குடிக்க மாட்டேன் என்று உறுதி மேற்கொண்டேன். 6-7 மாதங்களில் நிதானமாக படிப்படியாக நிலைமை சீரடைய துவங்கியது. ஆனால் ஏதோ சில காரணங்களால் நான் மீண்டும் என் பழைய கெட்ட பழக்கத்தில் விழுந்து குடிக்க துவங்கினேன். ஒரு நாள் என் தங்கையின் தோழி எண்ணிலிருந்து எனக்கு தொலைபேசியில் அழைப்பு வந்தது. ஆனால் ஆச்சரியப்படும் வகையில் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி என்னுடன் பேசினார். என் பழைய குடிப்பழக்கத்திற்கு திரும்பிச் செல்ல வேண்டாம் என்றும் குடிக்க வேண்டாம் என்றும் எனக்கு அரை மணி நேரம் உபதேசித்தார். அந்த அழைப்புக்கு பிறகு நான் மிகவும் அமைதி நிலையை அடைந்தேன். என் தங்கையிடம் முழு கதையையும் கூறினேன். அவள் தன்னுடைய அனைத்து தோழிகளையும் அழைத்து விசாரித்தார். ஆனால் ஆச்சரியப்படும் வகையில் எவருமே என்னுடன் பேசவில்லை. வாஸ்தவத்தில் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதியே என்னுடன் தொடர்பு கொண்டுள்ளனர். இந்த ஒரு அழகான அற்புதம் என் வாழ்வில் அழியாத கல்வெட்டாக நிலைத்து விட்டது. தற்போது நான் முழுமையாக குடிப்பழக்கத்தை நிறுத்திவிட்டேன். அதன் பலனாக என்னுடைய ஆரோக்கியம், என் கட்டுமான தொழில், என் வாழ்க்கை அனைத்தும் மேம்பட்டுள்ளது. என் வாழ்க்கையே முழுமையாக மாறிவிட்டது. ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி செய்த அனைத்திற்கும் நான் என்றென்றும் நன்றி கடன்பட்டுள்ளேன். கோடான கோடி நன்றிகள் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி.